வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹரிஷ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டிஎஸ்டி ஃபேமிலி. ரஷ்யா உக்ரைன் இப்படி இந்த ரெண்டு நாடும் ஃபைட் பண்ணிக்கிறதுனால உலக போர் வரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க லாஸ்ட் 20 டேஸாக. பட் பார்த்திங்க அப்படின்னா, நேற்று ரஷ்யா உக்ரைன்குள்ளார இன்வைட் ஆனவங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு வந்து சரிமாரியாக பொழிய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து டேங்க்ஸ் மூலியமாகவும் சரி, ஃப்ளைட்ஸ் மூலியமாகவும் சரி, பாம்பு வந்து கண்ட மேனிக்கு வந்து பொழிய ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது எந்த இடத்துல வந்துட்டு அவங்க குறிப்பிட்ட இடத்துல பொழியிறாங்க அப்படின்னா, உக்ரைனோட கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பகுதியில் வந்துட்டு பொழியிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஒரு பகுதியில் தான் ஆயிலோட பைப்லைன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இது எங்கே போகுது அப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆயில் பைப்லைன்ஸை டெமாலிஷ் பண்ணுறது தான் அவங்க முக்கியமான குறிக்கோளாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதை டார்கெட் பண்ணாங்க. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃபைட்டர் ஜெட், அந்த ஏர்ப்ளைன்ஸ், அந்த போர் வீரர்கள்லாம் எங்கே நிறுத்தியிருக்காங்களோ அந்த இடத்த வந்து தாக்கி அழிச்சாங்க. இப்போ மூணாவதாக வந்து பெரிய பில்டிங்ஸை தாக்கி அழிச்சிட்ருக்காங்க. இதில் நிறைய பொதுமக்கள் வந்து உயிர் இழந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அண்டு அங்கே பார்த்திங்க அப்படின்னா, பெரிய லெவலில் இன்டர்நெட்டை வந்து கிராஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ரஷ்யா வந்து சைபர் தாக்குதல் நடத்தி உக்ரைனில் உள்ள இன்டர்நெட்டை வந்து டோட்டலாக வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் உக்ரைனில் உள்ள மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய உதவிகள் வந்து கிடைக்காமல் போவோம், அவங்களோட அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் வந்து போயிட்டுருக்கு. பட் இந்த பிளாஸ்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளால் கண் முன்னாடி பார்க்கவே முடியல, ரொம்ப பயமாக இருக்குது. ஏதோ வேர்ல்டு வாரம் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்குது. ஏதோ நியூக்ளியர் பாம்லாம் வெடித்தா ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும் போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை சுற்றி ஒரு மேகங்கள், அதிலேருந்து செதறக்கூடிய மலைத்துளிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அதோ அந்த ஒரு ஃபயரோடு சேர்ந்து வரும் இல்லைங்களா? ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப பயமாக இருக்குது. அங்கே உள்ள மக்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் சொல்லி தான் வந்துட்டு நான் புரியணுங்கிறது இல்லை. அது வந்து அப்படி இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கி அப்டேட் பண்ண போகிறேன் உங்களுக்கு. ரஷ்யா உக்ரைன் இப்படி இந்த ரெண்டு நாடும் ஃபைட் பண்ணிக்கிறது மூலயமா ஒரு வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நேற்று இன்வால்வ் ஆனவங்க இன்னைக்கு குண்டு மலையை பொழிய ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பார்த்திங்க அப்படின்னா, ரஷ்யாவோட மூவ் இன்னும் தாறுமாறாக போயிட்டுருக்கு. ஃபைட்டர் ஜெட் மூலயமா சண்டை போடுறதுக்கு பதிலாக இப்போ முப்படைகள் மூலயமா வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முப்படைகள் அப்படின்னு சொல்லும்போது ஏர்வேஸ் வழியாகவும் சரி, தரை வழி வழியாகவும் சரி, ஷிப்ஸ் வழியாகவும் சரி, இந்த மூணு வகையிலையும் வந்து உக்ரைனை சுற்றி வளர்ச்சி தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பெலாரஸ் இப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான நாட்டு மூலயமா அவங்க உள்ளார வந்து அவங்க டேங்க்ஸை வந்து இப்போ உள்ளார இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து நிறையா குண்டுகள் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குண்டுகள் போடுறது மூலிமே பல இடத்துல வந்துட்டு பெரிய கிராஷஸ் வந்து வேர்ல்டு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அழிவோட ஆரம்பமாக இருக்கக்கூடிய சான்சஸ் உண்டு. ரஷ்யா என்ன தொலை நோக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட தளவாடங்கள், நீங்கள் என்னெல்லாம் ஃபைட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு நீங்கள் எங்கிட்ட சரண் அடைச்சிருங்க, உக்ரைன் வந்து எங்கள்கிட்ட சரண் அடைஞ்சிருச்சு அப்படின்னா நாங்கள் இந்த வாரம் வந்து நிறுத்திடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் உக்ரைன் இதுக்கு வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்டு அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட உதவி தான் நாடி இருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை உதவி நாடினவங்களும் சரி, யூஎஸ்ஐ வந்துட்டு நம்பினவங்களும் சரி, என்ன நிலைமையில் ஆளாயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உக்ரைன் இப்போ ஒரு சிறந்த உதாரணமாக வந்து பார்க்கப்படுது. எந்த வகையிலும் அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கல, வெறும் 2 லட்சம் போர் வீரர்களை எழுத்து 8 லட்சம் போர் வீரர்கள் நிற்கிறாங்க. அட்வான்ஸ்டு மிசைல், அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி எடுத்து உக்ரைன் அப்படிங்கிற ஒரு சின்ன நாடு வந்து நிற்கிது. யூஎஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேட்டோ அமைப்பு மூலயமா வந்துட்டு இது மாதிரி வந்து பேசலாம், இது வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது ரஷ்யா ஒரே வார்த்தையில் விளாடிமிர் புட்டின் வந்து சொல்லிட்டாரு, நேட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பே வந்துட்டு சரியான அமைப்பு இல்லையே, நீங்களே வந்துட்டு எல்லாத்தையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு தானே இந்த ஒரு அமைப்பை வந்து வச்சுருக்கீங்க, நீங்கள் போடப்பட்ட கண்டிஷன்ஸ்லேருந்து வெளியே போய் பிரேக் அவுட் ஆகி தானே இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு உக்கரமான காட்டத்தை வந்து நேட்டோ மேலே தெரிவிச்சிருக்காரு. நேட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பே வந்துட்டு சரியான அமைப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அவரோட வாதம் வந்து இருக்குது. ஸோ இது எந்த லெவலில் போய் நிற்கும் அப்படிங்கிறது தெரில. ஒருவேளை உக்ரைன் வந்துட்டு சரணடையில அப்படின்னா, வேறு வழியே இல்லாமல் யூஎஸ் உள்ளார வந்துச்சுன்னா, கண்டிப்பாக இது ஒரு வேர்ல்டு வாருக்கு உண்டான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ரஷ்யா எந்த வகையிலையும் வந்துட்டு அடி பண்ணிய மாட்டாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. கண்டிஷன்ஸை நீங்களே பாருங்கள். ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே குண்டு போட்டதுனால உக்ரைனில் ஏற்பட்ட சில மாறுதல் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக சிஎன்என் பிபிசிலே நம்ம தெரிஞ்சிட்ருந்தோம். பட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறது தமிழ் சேனலில் நம்மளுக்கு டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் கூட, நிறைய அப்டேட் ஈஸியாக புரியுது. பார்த்திங்க அப்படின்னா, பெட்ரோலோட விலை ரொம்ப பெரிய உச்சத்தை வந்து தொட்டிருக்கு. கிட்டத்தட்ட $100 வரலையும் உச்சத்தை வந்து தொட்டிருக்கு அப்படிங்கிறாங்க பெட்ரோலோட விலை ஒரு பீப்பாய்க்கு. ஸோ இது எப்படி வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னா, இந்தியா லெவலில் பெட்ரோல் டீசல் விலை ரொம்ப அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ரஷ்யாவோட ரூபில் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவோட பணத்தோட மதிப்பு வந்து 10% வந்து இழந்திருக்கு. வேர்ல்டு லெவலில் ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய கிராஷ் ஆகிருக்கு. இந்தியாலேயும் அது தாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்ஸில் நிறையா வந்து டவுன் ஆகிருக்கு. உக்ரைனோட தலைநகரில் இருந்து மக்கள் தப்புகின்றனர்,
உக்ரைனோட மக்கள் எல்லாமே அவங்கவுங்க இடத்துலேருந்து வேறு எங்கேயாச்சும் ஓடிடணும், தன்னோட உயிரை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி உக்ரைனோட மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா எசென்சியல் நீட்ஸ்க்காக மக்கள் போய் எங்கேயெல்லாம் போய் நிற்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு தேவையான நிறைய எசென்சியல் நீட்ஸ் இருக்கும். ஸோ சாப்பிட்ற பொருள்லேருந்து தண்ணி வரலையும் எல்லாத்தையுமே வந்து பை பண்ணுறதுக்கு நிறைய பேர் லைனில் நின்று. பட் இது மாதிரியான ஒரு வார் சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவில் எப்படி இருக்கும்னு பாருங்கள். பட்டு அங்கே உள்ள உக்ரைன் மக்கள் எப்படி லைனில் நின்று ப்ராப்பராக அவங்களோட ஃபெசிலிட்டிஸை வந்து வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நம்ம இதில் பார்க்கப்பட வேண்டியது. அண்டு லைனாக கார் நிற்கிறாங்க பாருங்கள், இதில் பக்கத்து லைனில் போய் எந்த காருமே நிற்கல. பட் இதே ஒரு சுச்சுவேஷன் இந்தியாவில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தாறுமாறாக போய் போகிறவனுக்கும் வழிவிடாமல் வரவனுக்கும் வழிவிடாமல் நடு வழியில் போய் நம்ம நின்றுப்போம். ஸோ தே ஃபாலோ த ரூல்ஸ் கரெக்டாக இருக்கிறாங்க. ஸோ எந்த லேண்ட்லேயாச்சும் பாருங்கள் ரொம்ப ஓவராக யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு இடங்கிறது உக்ரைன்லேருந்து வெளியேறக்கூடிய காட்சி, மக்கள்லாம் வந்து வெளியே போயிட்டுருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைட்டர் ஜெட், யாரோட ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட்டை வந்து வீழ்த்தியிருக்காங்க உக்ரைனோட ஃபைட்டர் ஜெட் வந்து. இது வந்து ஃபைட்டர் ஜெட்டோட பாட்டு. ரஷ்யா வந்து உக்ரைனோட ஃபைட்டர் ஜெட் வீழ்த்துறதாகட்டும், உக்ரைன் வந்து ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட் வீழ்த்துறதாகட்டும்னு சொல்லி ரொம்ப பெரிய வார் தான் அங்கே வந்து போயிட்டுருக்கு இப்போ. ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட் நடத்திட்டு இருக்கக்கூடிய இதே சமயத்தில், வார் நடத்திட்டு இருக்க இதே சமயத்தில், குண்டுகள் போடுற நேரத்தில் தரைப்படையிலிருந்தும் சரி, அதேமாதிரி இந்த பிளாக் சீயோட கடல் படையில் வந்துட்டு அங்கே நிறுத்தியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, உக்ரைன் மேலே குண்டு போடுறதுக்காக அவங்களும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உக்ரைனை சுற்றி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நாலு பகுதி இருக்குது, நாலு திசை இருக்குன்னா மூணு திசையிலேருந்து, இந்த மூணு திசையிலேருந்து மட்டும் உக்ரைனை வந்து தாக்கிறதுக்கு ரஷ்யா வந்து ரெடியாகி மூணு திசையிலேருந்தும் தாக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து ராஜதந்திரம் மாதிரி தான். நேற்று நான் என்ன சொன்னேன்னா அதுதான் வந்து ஆக்சுவலி அவங்க அங்கே நடந்துகிட்ருக்கு. அதேமாதிரி இந்தியா ஏர் இந்தியா வந்து ஃப்ளைட் போச்சு இல்லைங்களா, இங்கேருந்து வந்து உக்ரைனுக்கு போய் இப்போ காப்பாற்றுறதுக்காக போச்சு அங்கே உள்ள மக்களையும் சரி இந்திய மாணவர்களையும் சரி. பட் பார்த்திங்க அப்படின்னா போகிற வழியிலேயே வந்து நடு வழியிலேயே வந்துட்டு இது மாதிரி நியூஸ் கிடச்சோடனே அவங்க அங்கேருந்து ஃப்ளைட்டை திருப்பிட்டாங்க. இப்போ அங்கே உள்ள இந்தியர்களை காப்பாற்றுறதுக்கு வேறு வழியே இல்லாமல் தூதரங்கள் மூலமா ஹெல்ப் வந்து கேட்டுட்ருக்காங்க, நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அளவில் கூட இதுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப் குரூப் பண்ணி பேச சொல்லியிருக்காங்க. பட் அங்கே இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லை, எப்படி வாட்ஸ்அப் குரூப்லாம் க்ரியேட் பண்ணி பேசுவாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் பார்த்திங்க அப்படின்னா அங்கே என்ன சூழல் அப்படிங்கிறது ரொம்ப பக்காவாக தெரியுது. உக்ரைன் ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் உக்ரைனோட ஃப்ளைட்ஸ், இது உக்ரைனில் போடப்பட்ட ஒரு குண்டு அங்கே உள்ள ஆயில் பைப் லைன் வெடித்ததுனால. ஸோ இந்த மூணு பகுதியிலேருந்தான் தாக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும்தான் வந்துட்டு இப்போதைக்கு இருக்கிற அப்டேட்டு. ஸோ இன்னும் நிறைய அப்டேட் வந்து வரும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு வார் அப்படிங்கிறது ஒரே நாளில் முடியக்கூடியது கிடையாது, பல நாட்கள் கண்டினியூஸாக நடக்கும். ஸோ இதை பற்றின அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்டே வித் அஸ், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரஷ்யாவோட மூவை பற்றியும் உக்ரைனோட மூவை பற்றியும் இன்னும் உக்ரைனில் உள்ள பொதுமக்களோட நிலைமையை பற்றியும் உங்களோட தாழ்மையான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம்.